வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது ஒரு ரெண்டு மேட்ரை சொல்லணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல் மேட்ரு வந்து இந்த கலைஞரின் 95வது பிறந்தநாள் அன்னைக்கு நாம் முகநூலில் எழுதின கவிதைகள், அதனோட தொகுப்பு வந்து புத்தகமாக வெளிவந்திருக்கு. அது பக்கங்கள் வந்து 32 பக்கம், மல்டி கலர் பேப்பர். அதனுடைய அடக்க விலை 17 ரூபா. அதாவது நாம் வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் முறையில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது 5 பிரதிகளுக்கு குறைவாக யாரும் கேட்கப்படாது, ஏன்னா வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது. அதே போல் இந்த பதிவு பார்சல் அதுக்குரிய கட்டணம், அதுக்கு மேலே வந்து அந்த கவிதைகளை ஆத்த கவிஞருக்கு உங்கள் விருப்பம் போல் ஏதாவது சன்மானத்தை சேர்த்து அனுப்பலாம். 5 பிரதிகள் மட்டும்தான் ஆர்டர் பண்ணணும், அதுக்கு குறைவாக ஆர்டர் பண்ணாதீங்க, கம்பெனி திவாலாயிரம். இது ஒரு மேட்ரு. இன்னொரு மேட்ரு வந்து என்னடான்னா, இது தும்பிகளா இல்லை இந்த காவிகளா தெரியல, ஏதோ ஒரு தெலுங்கு பேப்பர் கட்டிங்கை வச்சு இது கலைஞர் வந்து நேட்டிவ் ஆஃப் ஒங்கோல், பக்கத்தில் ஏதோ ஒரு சமஸ்தானத்தில் இவங்க மூதாதையர்கள்லாம் வந்து ஆஸ்தான வித்வான்களாக இருந்தாங்க அப்படின்னு ஏதோ கிளம்பி விட்டுருக்காங்க. அது நம்ம பற்றி தெரியும் இல்லையா, நமக்கு வந்து தெலுங்கும் தெரியும், தெலுங்கு அரசியலும் தெரியும். இங்கே இந்த ஜெர்னலிசம்லாம் எப்படி கேடு கெட்டு போய் கிடக்கு அதுவும் தெரியும். இது மேட்ரு என்னடான்னா, ஆஸ் பர் தட் நியூஸ் கிளிப்பிங், ஒரு எழுத்தாளர், அது அவர் வந்து என்னடான்னா டிடெக்டிவ் ரைட்டரு, அதான் ரேஞ்சு. அவர் வந்து எப்பமோ ஒங்கோலில் வந்து டிடெக்டிவ் ரைட்டர்ஸ் மீட்டு ஒன்றும் நடந்ததான். நம்ம காலத்தில் இந்த ஃபேஸ்புக் மீட்டு, பிளாகர்ஸ் மீட்டெல்லாம் நடந்து போகிறாங்க அந்த மாதிரி. அது 1980 அப்படி டிடெக்டிவ் ரைட்டர்ஸ் மீட் நடக்கும்போது கலைஞரும் அதில் போய் கலந்துக்கிட்டாராம். ஏதாவது ஒட்டுதா பாருங்க, கலைஞருக்கும் டிடெக்டிவ் ரைட்டிங்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அது ஒங்கோலில் 1980 அதையும் கூட்டி கழிச்சு பாருங்கள். அந்த மீட்டுக்கு கலைஞர் போகிறாரா, அப்படி போகும்போது அந்த டிடெக்டிவ் ரைட்டர் வந்து தானாக முன்வந்து இவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாராம். அறிமுகப்படுத்திக்கிட்டதும் இவர் வந்து நீ நம்பாளா அப்படின்னு, நானும் ஒங்கோல் தான் அப்படின்னு சொல்கிறாராம். இதை இப்போ அந்த நியூஸ் கிளிப்பிங் ஏதனா பாருங்க, பக்கி, அந்த பக்கிக்கிட்ட அந்த டிடெக்டிவ் ரைட்டர் சொன்னது கிடையாது. அந்த டிடெக்டிவ் ரைட்டர் வந்து 2 வருஷம் முன்னே டிக்கெட் போட்டார். இப்போ சொல்லியிருக்கிறது வந்து அண்ணாருடைய மனைவியார். இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நம்புற மாதிரி இருக்கு பாருங்க. ஒன்று அடுத்தது, இந்த ஈனாடு பத்திரிக்கை எல்லாம் ஒரு காலத்தில் வந்து பாவம் ஒரு முன்மாதிரி ஜெர்னலிசம், அது ஒரு காலம். இது இவனுங்க வந்து எப்படின்னா பிளாக்மெயிலர்ஸ், ராஜசேகர் ரெட்டி காலத்தில், NTR காலத்திலேயே வந்து பயங்கரமான பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி NTRக்கு சந்திரபாபு நாயுடு ஆப் அடிக்கிறதுக்கு இந்த பக்கெல்லாம் ஒரு கை அங்கே. அதே போல் ராஜசேகர் ரெட்டி காலத்தில் வந்து இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணானுங்க. ராஜசேகர் ரெட்டி வந்து சாட்சின்னு ஒரு பேப்பரை ஆரம்பிக்க வச்சிட்டார் ஜெகன்கிட்ட சொல்லி, அது 2 ரூபா. இதெல்லாம் வந்து 3 ரூபாயோ 3.5 ரூபாயோ அப்போ கம்பெனியே திவாலா ஆகிற கண்டிஷன். இது இல்லாமல் தெலுங்கு தேசம் பீரியடில் வந்து நிறைய லேண்ட் அலாட்மெண்ட் எல்லாம் வாங்கி அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று, அது எல்லாமே டெட் கேபிட்டல். இன்றைக்கி அவன் செட்டை போட்டு எடுக்கிறான். ஏதோ வந்து கொழுப்பெடுத்து போனவன், இந்த நம்ம ரஜினிகாந்த் மாதிரி பார்ட்டியை
அவுட்டோரில் வச்சு வேலை வாங்க முடியாத குறைக்கு போடுறாங்களே தவிர, அது வந்து டெட் கேபிட்டல், கம்பெனி திவால் ஆயிடுச்சு. கம்பெனி திவால் ஆகிட்டு அவருக்கு வந்து நிறைய வியாபாரம் இருக்குது. அவர் வந்து சிட் ஃபண்ட் எல்லாம் நடத்திட்டு இருந்தார். இந்த தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய ஜூரிங்க அவங்களுடைய பணம், அது பணம் எப்படி வரும் தெரியும் தானே, அதெல்லாம் வந்து இவருடைய கம்பெனியில் வந்து சிட்டாக இருக்கும். சிட்டு, ஃபிக்ஸட் டிபாசிட்டு, இப்படி எல்லாம் கேஷாக தான் வாங்கிக்குவார். ஆஸ் பர் சிட் ஃபண்டு ரூல்ஸ் வந்து டிடி செக்கு தான் வாங்கணும், கேஷாக வாங்கப்படாது. இப்படி இது வந்து ஒரு காங்கிரஸ் எம்பி உண்டவல்லி அருண்குமார் அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து இது மாதிரி பணம் போட்டு வச்சுருந்து அதை எடுக்கும்போது கேஷாகவே கொடுத்துருக்காங்க. இவருக்கு பேஜாராயிடுச்சு. என்னடா இதுன்னு அதை நோண்ட ஆரம்பித்தா கதை மொத்தம் வெளியே வந்துருச்சு. அது பெரிய கேஸ் ஆயிடுச்சு. இது இல்லாமல் இந்த காங்கிரஸ் ரூலிங் வந்துருச்சு இல்லையா மத்தியில், அதில் வந்து ரொம்ப கஷ்டகாலம் ஆயிடுச்சு. இந்த ப்ரெஸ்ஸில் வந்து ஸ்க்ராப் விழும் பாருங்க, அந்த ஸ்க்ராபெல்லாம் அடகு வச்சு கடன் வாங்குற நிலமை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த காங்கிரஸு, தெலுங்கு தேசம், சந்திரபாபு நாயுடு, ஈனாடு அதிபர், இந்த ரிலையன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு ஏதோ பண்ணிட்டானுங்க. அதுக்குண்டான பிரதிபலமாக நட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த, திவால் நிலைக்கு அருகில் இருந்த அந்த ஈனாடு கம்பெனி ஷேரெல்லாம் வந்து நம்ம ரிலையன்ஸ் அம்பானி தான் வாங்கிக்கிட்டார் அந்நிய விலைக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இது ரெண்டு பாயிண்ட்டு, ரெண்டும் ஓவர். இன்றைக்கி ஒரு ஹிஸ்டரி கேட் பண்ணுவோம். 7 நிமிஷத்தில் இந்த வீடியோ க்ளோஸ். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து வீடியோ சொல்லுங்கள்.